على الفلاح. الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்ஹம்துலில்லாஹ், சற்று தாமதமான செய்தி இது. இருந்தாலும் இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஆண்டு 2020 அஸ்ஸாம் மக்கள் சிஏஏ என்ஆர்சி போன்ற கொடூர சட்டங்களால் இந்தியாவிலேயே முதன்முதலாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள், அஸ்ஸாமிய முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்கள் இன்று வரை திறந்தவெளி சிறைச்சாலை என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாம்களிலே கணவன் தனியாக, மனைவி தனியாக, பிள்ளைகள் தனியாக பிரித்து வைக்கப்பட்டு சொல்லனா துயரங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு வருகின்ற அந்த முஸ்லிம்களுக்காக இந்த வருடம் நாம் குர்பானி, கூட்டு குர்பானி திட்டத்தை அறிவித்தோம். அதாவது நம்முடைய குர்பானி மாடுகளை அங்கேயே அஸ்ஸாமிலேயே வாங்கி அந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் அறுத்து அங்கேயே விநியோகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்து உங்களுக்கு அறிவித்திருந்தோம். ஏற்கனவே நாம் 2-3 வருடங்கள் தொடர்ந்து அப்பொழுது அஸ்ஸாமிலே பெருவெள்ளம் ஏற்பட்ட நேரத்திலும், அஸ்ஸாமிலே கலவரங்கள் ஏற்பட்ட நேரத்திலும், அந்த நேரத்திலும் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அதே போன்ற கூட்டு குர்பானி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த வருடம் மிக கடைசி நேரத்திலே, மிக தாமதமாக இந்த திட்டம் ஏற்பட்டு கடைசி நேரத்திலே, அதாவது உலகஜி பிறை பிறந்ததற்கு 2 நாள் கழித்து தான் இந்த திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தினோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய எதிர்பாராத அளவுக்கு அதிகமான ஆதரவின் காரணமாக நாங்கள் சுமார் 100 மாடை தொடுவது கூட சிரமம் என்று எடுத்திருந்தோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் வாரி வழங்கி 200 மாடுகள், சுமார் 200 மாடுகள் அளவுக்கு அங்கே குர்பானி கொடுக்கப்பட்டு அதனுடைய கரை இறைச்சிகள் கரியெல்லாம் விநியோகம் செய்யப்பட்டு விட்டது. அந்த மக்கள், அதாவது அளவில்லாத இன்பம், அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்ததாகவும், இந்த குர்பானி கொடுத்த மக்களுக்காக எக்கச்சக்கமாக, உளப்பூர்வமாக, உள்ளத்தின் அடியில் இருந்து, ஆழத்தில் இருந்து, இஹ்லாஸான முறையில் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தினர்களுக்காக, உங்களுடைய வம்சாவளியினருக்காக எல்லா விஷயங்களுக்காகவும் துவா செய்ததாக அங்கிருந்து பொறுப்பாளிகள் அறிவித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய துவாவைகளை கபூல் செய்வானாக. இந்த உம்மத்தை எல்லா விதமான பல முசீபத்திலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தருள்வானாக. இதற்காக குர்பானி என்பதால் ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் ஒரு சில போட்டோக்கள் மட்டும், வீடியோக்கள் மட்டும் இணைத்திருக்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளையும் ஆறுதல்களையும் அந்த மக்களுக்காக வாரி வழங்கும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அது அடுத்து நம்முடைய இந்த இல்மியின் சார்பாக, இல்மி ட்ரஸ்டின் சார்பாக புதிதாக 2 திட்டங்களை கையில் எடுத்திருக்கின்றோம். ஒன்று முதியோர் இல்லம், இன்னொன்று பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற சிறுவர் இல்லம், சிறுவர் சிறுமியர் இல்லம் என்று 2 திட்டங்களை கையில் எடுத்திருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, முதியோர் திட்டம், முதியோர் இல்லம் என்பது என்னன்னா, முஸ்லீம்களுக்கு அல்ல, முஸ்லீம்களுக்கு முதியோர் இல்லங்களை நாம் என்கரேஜ் பண்றதும் இல்லை, என்கரேஜ் பண்ணவும் கூடாது, என்கரேஜ் பண்றதும் இல்லை. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் கொண்டு வந்து பெற்றோர்களை சேர்த்துட்டு, பிள்ளைகள்லாம் பெற்றோர் பேரண்ட்ஸும் கொண்டு வந்து சேர்த்துட்டு அவங்க பாட்டு ஜாலியாக பணத்தை கட்டிட்டு போயிடுவாங்க. இது பெரிய ஹராம், இது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. இந்த முதியோர் இல்லம் யாருக்காக என்றால், முஸ்லீம் அல்லாத மக்களுக்காக, ஆதரவற்றவர்கள், ரோட்டில் கிடக்கிறவங்க, கஷ்டப்படக்கூடிய மக்கள், பிள்ளைகள் இல்லாதவர்கள், இந்த மாதிரி ஆதரவற்ற முதியோர்கள், முஸ்லீம் அல்லாத முதியோர்களுக்காக ஒரு முதியோர் இல்லம் ஷாலா ஆரம்பிக்கப் போகின்றோம். அது என்ன நோக்கம் என்றால், அவர்களுக்கு நல்ல முறையிலே நம்ம ஹிதுமத்து செஞ்சு, நல்ல முறையில் பணிவிட செய்து, அவர்களுக்கு நல்ல இஸ்லாத்திலேயே ஒழுக்கங்களையும், இஸ்லாத்திலேயே கண்ணியங்களையும் கற்றுக் கொடுத்து, அவர்கள் இஸ்லாத்தின்படி வாழச் செய்து, இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மரணிக்கும் பொழுது ஈமானோடு கலிமாவோடு மரணிக்க வேண்டும். இந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த முதியோர் இல்லத்தை கையில் எடுத்துக்கிறோம். இது நம்முடைய நீண்டகால கனவு திட்டம். அதற்காக அல்ஹம்துலில்லாஹ், சென்னைக்கு அருகிலே இடம் பார்க்கப்பட்டுள்ளது, விடம் வாங்கப்பட்டுள்ளது. உங்களுடைய பேர் ஆதரவையும், உங்களுடைய நல்ல துவாக்களையும் இந்த திட்டத்திற்காக எதிர்பார்க்கின்றோம். இந்த திட்டங்கள் இன்னும் இஹ்லாஸான முறையில் இல்மியின் சார்பாக நடப்பதற்கும், கியாமத்து நாள் வரையில் நடப்பதற்கும், அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெறுவதற்கும் நீங்கள் எல்லாம் துவா செய்யும்படி மிக்க அன்புடன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. ہم لوگ اس وقت موسٹ فلڈ افیکٹڈ ایریا جہاں اڑیا پر اتھی لگا اڑیا اتھی لگا
ওই যে কোন যে বাকি এটা বন্ধ না বনা এটা আছে 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 এটা দাও আছে।